Hey guys, welcome back to gta5 real life mods episode. So இன்னைக்கு இதுல பயணம் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கனா ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம real life mods கொண்டு வந்திருக்கோம். இத்தனால வந்து டிஃபரண்டான ஏதா கதலாம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த சூப்பர் ஹீரோஸ் அண்ட் சூப்பர் பவர்ஸ் அப்புறம் இந்த ஸ்டன்ட் ரேசிங் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். பட் இன்னும் ஸ்டன்ட் ரேசிங்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமா போகல அப்படிதான் நினைக்கிறேன். ஆக்சுவலா போன வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து ப்ரோ மறுபடியும் வந்து ரியல் லைஃப் மாட்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஹவுஸ் டூர் அந்த மாதிரி ஜாப்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து இப்ப ரியல் லைஃப் மாட்குள்ள வந்திருக்கும். இது வந்து டோட்டலாவே வேற ஒரு கேம் ஃபைல்ல இருக்கும். அதாவது நான் வந்து முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் பாத்தீங்களா, அதே கேம் ஃபைலுக்கு இப்ப வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ஊபர் டிரைவ் இல்லாட்டி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு ஹவுஸ் டூர் பார்க்க போறோம். நம்ம ஆக்சுவலா வந்து அந்த வீடு ரொம்ப நாள் மேடையே காமிச்சேன். பட் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இல்லை, ஜஸ்ட் அப்பதான் அந்த கட்டிட்டு இருந்ததா உங்களுக்கு காமிச்சேன். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் எல்லாம் உங்களுக்கு காமிச்சேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அது ஆக்சுவலா வந்து ஜெனியோ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க, அதாவது குழந்தை பிறக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. அந்த டைமில் நான் உங்களுக்கு காமிச்சேன். அதனால் அந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த வீட்டையும் போய் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஹவுஸ் இஸ் டே கோயிங் ஸோ ஃபார் மென், நல்லா போயிட்டுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா போயிட்டுருக்கு, நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து டக்குன்னு நம்ம கொஞ்சம் நேரம் ஊபர் ட்ரைவ் பண்ணலாம். எந்த காரில் ஊபர் ட்ரைவ் பண்ணலாம், மேபி ஒரு கூப்பே, என்கிட்ட வந்து ஒரு மூணு கூப்பே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அவர் எஸ்யூவிஸ் எம்யூவிஸ் அதை மாதிரி அதை எடுத்துகிட்டு போகலாம். என்ன கார் எடுத்துகிட்டு போகலாம், எனக்கு தெரிஞ்ச இந்த மெக்லாரன் 720S எடுத்துகிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் சவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த காரை எடுத்துகிட்டு போகலாம். ஐ ஹோப் சவுண்ட் வா வேற லெவல் சவுண்ட் கைஸ், சீரியஸ்லி வேற லெவல். அங்கே கேட்குறீங்களா உங்கள் சவுண்டு கேட்குறா? ஓ மேன், ஓ வா கைஸ், இந்த சவுண்டு கேட்டு அந்த ரோலாக ஆச்சு. இதை அதை கேட்கும் போது அப்படியே குழந்த மாதிரி நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். லிட்ரலி அதை கேட்கும் போது அவ்வளோ நல்லா இருக்கு கைஸ். வாவ், ஸோ ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரவுண்ட் ஒரு 7 PM. ஓகே, இப்போ ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 PM ஆகிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் வந்து இப்போ ஊபர் ட்ரைவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு வீடை போயிட்டு டூர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த வீடை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓ வேறு லெவலில் இருக்குது. ஒரு குயிக் ட்ரைவ் வந்து போய் பார்க்கலாம் கைஸ். ஆக்சுவலாக என்னோடய ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர சவுண்டாக இருக்குது, அதனால் இப்போ தான் போயிட்டு சவுண்டு கம் பண்ணிட்டு வந்தேன். வா வேறு லெவலில் இருக்கல. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவிலேருந்து அவ்வளோவா ஊபர் ட்ரைவ் யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இருந்த பழைய இடத்துக்கே வந்து போகலாம் கைஸ். இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ரைட் கிடைக்காமன்னு நினைக்கிறேன். மேபி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போய் பார்க்கலாம். ஓ கைஸ், கார் வேறு லெவலில் பறக்குது, டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. சரி ஓகே, மேபி இந்த ஸ்பாட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல நிற்கலாம், ஏதாச்சும் ரைடு எதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம் கைஸ். ஆல்ரைட், நம்மளுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பேசஞ்சர் இருக்காங்க. ஏன்னா இது வந்து கூப்பே இல்லையா, அதனால் ஒருத்தர் மட்டும் தான் ஏற முடியும். எங்கே இருக்காங்க, இந்த சைடு தான் எங்கேயும் இருக்கிறதா காமிக்குது. ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பச்சை கலர் ஆண்டி தான் வந்து இப்போ கூப்பிட்டு போக போகிறோம். பார்க்கலாம் இந்த ஆண்டி நம்மளுக்கு. ஓ டூட், நீ நேரம் என் காரை இடிச்சிருப்பேடா பைத்திக்காரா. யா ஆல்ரைட் கைஸ், ஸோ 90 ஏற்றியாச்சு. 90 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க, நம்ம வந்து அப்படியே பொறுமையாக க்ரூஸ் பண்ணிட்டே போகலாம். ஆக்சுவலாக என்ன சொல்ல நினச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்கோ அடிக்குமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா இந்த ரூமில் ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை. ஆமாம் கைஸ், ஸோ நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை போயிட்டுருக்கு, அந்த பெயிண்டிங் ஒர்க் அப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து என்னோடய செட்டப்பே ஃபுல்லாக வந்து தூக்கி வேறு ரூமில் அப்படியே பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வந்து செட்டப் மறுபடியும் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நைட்டே வந்து மறுபடியும் இதை டிஸ்மேண்டில் பண்ணி ஆகணும், ஏன்னா அதுக்கு அடுத்த ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேலை இருக்குது. பட் இருந்தாலும் வீடியோ போடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு ஷியூராக தெரியல. பார்க்கலாம் கைஸ் என்ன மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. அண்ட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால என்ன பண்ணுறது வந்து எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல கைஸ். ஆல்ரைட், ஸோ 90 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ராப் பண்ண போகிறோம். ஆண்டி இது எனக்கு தெரிஞ்சதுலே, எனக்கு தெரிஞ்சு லைஃப்பில் ஒரு ஸ்மூத்தான ட்ரைவ் அப்படின்னா இந்த ஆண்டி இந்த பச்சை கலர் ஆண்டிக்காக மட்டும்தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் கைஸ். பார்க்கலாம், பாய். ஆன்டி வாய்ஸே சரியில்லையே. ஓகே, இப்போ ஒரு பேசஞ்சர் ஏற்றுறதுக்கு நம்ம அவ்வளோ தூரம் போகணுமா? நோ, ஐ எம் நாட் கோயிங். அதை கேன்சல் பண்ணிடலாம். மறுபடியும் ஏதாச்சும் நியர்பையில் ஆல்ரைட் கைஸ், ஸோ ஏடிஎம் பக்கத்தில் ஆக்சுவலாக இது வந்து பேங்க் நினைக்கிறேன், ஃபிலிகா பேங்க் பக்கத்தில் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசஞ்சர் இருக்காங்க. குயிக்காக போயிட்டு அவங்கள பிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நிற்கிறாங்க கைஸ். டோர் டு டோர் சர்வீஸ், நீங்கள் யாரும் வந்து எங்கேயுமே நடக்க வேண்டாம். வாங்க ஆண்டி, கேமராலாம் வச்சுருக்கீங்க, ஊருக்கு புதுசாக நீங்கள் வாங்க வாங்க வாங்க. ஏன் ஏறுங்க, டக்குன்னு ஏறுங்க, ஒரு சூப்பர் காரில் ரைட் போகலாம். ஓகே, மேக்ஸி நைன்ட்டி ஏதோ இட்டாலியில் பேசுனாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த நைன்ட்டி கொஞ்சம் விரைவாக கொண்டு போய் விடலாம் கைஸ். எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாகவும் சேஃபாகவும் போக முடியுமா? ஷிட், நைன்ட்டி கண்டிப்பாக நம்மளுக்கு 5 star கொடுக்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏதாவது ரீவைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது வச்சுக்கோங்களேன், ரீவைண்ட் கூட பண்ணியிருக்கலாம். ரீவைண்ட் ஆப்ஷனே வந்து நம்ம கேமில் இல்லை. ஓ ஓ ஓ ஓ ஓ
ஓகே காரோட சவுண்ட் ஆக்சுவலாக வேற லெவலில் இருக்குல்ல. வாவ் பறக்கிறோம் 200 கிலோமீட்டர் பர் ஹாரில் வந்து பார்த்தீங்க கார் பறக்குது கைஸ் வேற லெவலில். இதில் ஆக்சுவலாக நம்மகிட்ட வந்து எதுவும் ஃபியூல் மாடலாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நானும் இருந்தது அப்படின்னு நினச்சேன், பட் அந்த மாதிரி மாடலாம் எதுவுமே இல்லை கைஸ். இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து அது ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்கலாம். ஓகே எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ கிளம்பலாம் நினைக்கிறேன் கைஸ், டைம் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஓ 102 ரூபா கொடுத்துருக்காங்க ப்ளஸ் $13 டிப். ஓ மேன் கைஸ் அங்கே பாருங்களேன் எப்படி கிராஷ் பண்ணியிருக்கேன்ட்டு. சரி ஓகே லெட்ஸ் கோ இப்போ வீட்டுக்கு போகலாம். ஆல்ரெடி கைஸ் ஸோ குயிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஆக்சுவலாக வந்து ரியலிஸ்டிக்காக இல்லை, பட் இருந்தாலும் வாட் டு டூ. நம்மளால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவ்வளோ தூரம் போயிட்டு காரை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு போக முடியாது, அதனால் குயிக்காக வந்து நானே அந்த கார் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம காரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம போக போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பணக்காரனாலுமே இருக்கிற இடம், அதாவது ஒரு மேன்ஷன் போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு ரிச்சான கார் எடுத்துகிட்டு போகலாம். என்கிட்ட வந்து இருக்கிறதுலே ரிச்சான கார் அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கொலனின் இருக்குது, அதுக்கப்புறம் வேறு என்ன யூரோஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். வேறு எதுவுமே வந்து ஒரு அவ்வளோ வந்து ரிச்சான கார் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். லாம்புகினி வெனின்னு நிற்கிது அதெல்லாம் ரிச் இல்லையாடா அப்படின்னு உங்களுக்கு தோணும், பட் இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தேவையான மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இந்த காரணமே இல்லை கைஸ். என்கிட்ட வந்து இந்த ரோல்ஸ் ரைஸ் கொலனி மட்டும்தான் இருக்குது. ஸோ குயிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த அப்சர்வேட்டரி இருக்கு இல்லையா அது வரைக்கும் போகணும். அதை கரெக்டாக சொல்கிறோம்னா கூட தெரில. சரி ஓகே அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போக போகிறோம். ஸோ குயிக்காக வந்து இந்த கொலனின்லேயே ஏறிக்கலாம். ஜஸ்ட் மினிட், என்கிட்ட வந்து ரோல்ஸ் ரைஸ் டான் அண்ட் கோஸ்ட் எங்கே போச்சுன்னு தெரில. அது இருந்தது அப்படின்னா அதே எடுத்து போகலாம் கைஸ் வெயிட் பண்ணுங்களேன். ஆல்ரெடி கைஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்க இந்த கார் என்கிட்ட இருக்குது, நான் ஆக்சுவலாக வந்து இதை லோட் பண்ணாமல் வச்சிருந்தேன் அதனால தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரில. நம்ம வந்து இப்போ கோஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம், டான் எடுத்துகிட்டு போகலாம், பட் கோஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அனிமேஷன்லாம் இருக்கும் உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சிம்பிள் அனிமேஷன் இந்த ரோல்ஸ் ராய்ஸோட லோகோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப் அண்ட் டவுன் மேலே கீழே போயிட்டு வரும், அண்ட் விண்டோலாம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இப்போ வந்து நம்மளோட ரோல்ஸ் ராய்ஸோட லோகோ வந்து இப்போ கீழே போயிடுச்சு. இப்போ வந்து குயிக்காக மேலே கொண்டு வருவோமா? ஓகே கைஸ் ஸோ ரோல்ஸ் ரைஸோட லோகோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்துருச்சு. ஸோ நம்ம கிளம்பலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கரெக்டாக அதோ இந்த இடத்துக்கு வரைக்கும் போகணும் கைஸ். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மேன்ஷன் இருக்குது. குயிக்காக எந்த வழியாக போக முடியுமோ அந்த வழியில் போகலாம். ஏ கமான் கேட்டர் சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம் லைட்டாக இல்லை வெயிட்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது டெக்ஸ்சர் லாஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஓ வாவ் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். என்ன பண்ணுறது கைஸ், ஸோ எப்படி இருந்தாலும் அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதை பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து ரெண்டு கார் லோட் பண்ணேன் இல்லையா, இந்த ரோல்ஸ் ரைஸ் ரெண்டு கார் லோட் பண்ணேன். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஹெவியான ஃபைல்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் லோடிங்கில் இருந்ததுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேம் லைட்டாக வந்து டெக்ஸ்டர் லாஸ்ட் ஆச்சு. அந்த லைட்டாக இருந்ததை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், வேறு லெவலில் இருக்கும். ஓகே கார் எடுத்துகிட்டு வந்து இப்போ கிளம்பிட்டுருக்கோம். இன்றைக்கி வெதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு கைஸ். அங்கே பாருங்களா ஒரு லைட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளவுடியாக தான் இருக்குது அண்ட் சன்னியாகவும் இருக்குது. பரவாயில்ல இந்த மாதிரி வெதர் தான் அது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னமோ உங்கள் மொழியில் பேசுகிறாங்க கைஸ் இந்த கேமில். மெக்சிகன் பேசுகிறாங்க, இட்டாலியன் பேசுகிறாங்க, வேறு என்னமோலாம் பேசுகிறாங்க, ஃப்ரெஞ்சு கூட பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓ ஓ ஓ ஓ ஓ நம்ம நல்லா காரம் வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப தூரமான வழின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வேறு வழியில் போயிருக்கலாம், பட் இந்த மேப் வந்து கூகுள் மேப் மாதிரி நம்மளை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல தான் கொண்டு போய் நம்மளை விடுவானுங்க. ஸோ கொஞ்சம் நேரம் அது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பர்சனில் ஓட்டலாம். உங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபஸ்ட் பர்சனில் ஓட்டுறது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் ஓட்டுவோம் பார்த்து போடா டே. ஆக்சுவலாக ரோல்ஸ் ரைஸ் லைட்டாக முக்கிற மாதிரி தெரியுது, பரவாயில்ல. ஓ ஓ ஓ ஓ ஆமாம் ஃப்ராங்க்லின் லக்கு தான், லக்கு இருந்தனால தான் தப்பிச்சேன். ஓகே கைஸ் ரொம்பவே கஷ்டப்படுது. 80 இந்த கார் இன்னும் இங்கே நிற்குது கைஸ். போன வீடியோவில் நம்ம அதை வந்து பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ 599 EVO அந்த இடத்துல அப்படி நின்றுட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. அதே தான் பண்ணணுமே, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கலர் தான் அது பார்த்திங்க அப்படின்னா நல்லா இல்லை, மேபி அதை திருட்டும் அப்படின்னா நம்ம வந்து அதை கலர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். கலர் சேஞ்ச் பண்ணி நம்மளோட கராஜில் ஒன்று நிற்க வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த கார் வந்து நான் அவ்வளோ ஓட்டினதே இல்லை. ஒரு சின்ன கார் ஒன்று இருக்குது, அதாவது அந்த டாய் கார் மாதிரி ஒன்று இருக்குது, அது கூட நான் வந்து அந்த கார் ஓட்டலை அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதோ ஒரு காரை தான் வந்து ஓட்டியிருந்தேன். ஓகே ஒரு லெஃப்ட் டேர்ன் சாரி ரைட் டேர்ன் ஓடவர். ஓகே கைஸ் இன்னும் ஒரு ஸ்ட்ரைட் ரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த மேன்ஷனுக்கு வந்துடுவோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்கிளோட மேன்ஷன் கேமை பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த மாட் பொறுத்த வரைக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃப்ராங்க்லின்காக இந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% ஆக்சுவலாக வந்து லோட் ஆகலை. அந்த ஸ்டார்டிங் அந்த கேட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து லோட் ஆகலை. ஸோ நம்ம வந்து இந்த என்ட்ரன்ஸ் வலையை உள்ளே போகலாம். அப்படி அந்த அது வந்து லோடாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து வேறு வழியாக டைரெக்டாக கராஜ் உள்ளே போயிருக்கலாம் கைஸ்.
ஓகே இந்த இடத்துல வந்து ஒரு லிமோஸ் ஒன்று நிற்குது, அதுக்கப்புறம் ஒரு எஸ்யூவிலாம் வச்சுருக்காங்க, ஒரு சேஃப்டிக்காக வந்து இந்த கார்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு கற்பம்பூச்சி மாதிரி ஒரு கார் இருக்க வந்து கிடக்கு. ஓகே என் கார் இந்த இடத்துல நிற்கட்டும், நம்ம வந்து இப்போ டேரெக்டாக உள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி வச்சுருக்காங்க, பட் ஃபவுண்டெயினில் தண்ணி இல்லை. அண்ட் இது இந்த சைக்கிள் வந்து ஜிம்மியோட சைக்கிள் அப்படின்னு நினைக்கிறேன், ஜிம்மியோட சைக்கிள் இந்த இடத்துல இருக்குது. மேபி அவங்க வந்து வீட்டுக்கு கீழே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜிம்மி அண்ட் ட்ரைசி ஐயோ பேரு கூட மறந்துட்டேன், எல்லாரும் பேரும் அவங்க வந்து வீட்டுக்கு கீழே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து அந்த வீட்டோட கார்டன் சைடு மட்டும் தான் வந்து வருது. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைவே, இல்லை இதுதான் ஆக்சுவலி ட்ரைவே, இது வந்து பார்க்கிங்க்கு போகிறதுக்கான ட்ரைவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது வந்து டேரெக்டாக அப்படியே பார்க்கிங் உள்ளே போகலாம். அண்ட் நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சைடு போகல, ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடு கொஞ்சம் அன்ஃபினிஷ்டாக இருக்குது. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் என்ட்ரன்ஸ் கைஸ், மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பிரம்மாண்டமாக இல்லை. ஸோ அது உள்ளே அப்படியே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரீ கன்ஃபியூசிங் ரியலி, எந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கே தெரியல. ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வால் கிளாக் இருக்குது, அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு சில்லிங் ஸ்பாட், அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிசி செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக லிவிங் ஏரியா, அந்த வீட்டில் எத்தனை லிவிங் ஏரியா இருக்குன்னு தெரில, இங்கே வந்து ஒரு லிவிங் ஏரியா இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து டிவியும் வேறு வச்சுருக்காங்க, அது அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாலில் வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க, அது ஆக்சுவலாக சீலிங்கில் வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் கம் டைனிங் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இஸ் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது, நம்மளோட செஃப்பும் வேறு இந்த இடத்துல இருக்காரு, அவர் ஆக்சுவலாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, மொக்கட்டங்கல் எனக்கு ஏதாச்சும் சூடாக செஞ்சுட்டாங்க. ஓகே கைஸ், ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில்லிங் ஸ்பாட் அண்ட் ஒரு வியூ, பயங்கரமான வியூ. அண்ட் இந்த இடத்துல வந்து ரெண்டு கடல் கண்டிங்க உட்காந்துருக்காங்க, அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியல கைஸ். ஓ வாவ், இந்த வியூ பாருங்களேன் வேறு லெவலில். ஓகே அந்த மேப்லாம் இன்னும் நான் அன்இன்ஸ்டால் பண்ணவே இல்லையா, சரி ஓகே. அண்ட் இந்த இடத்துல வந்து அந்த லேக் வியூலாம் இருக்குது, அண்ட் சிட்டி வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வேறு லெவலில் இருக்குது. அண்ட் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கனால பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கிளியராக இல்லை. அண்ட் நான் சொன்ன மாதிரி அது பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்ரி அப்படின்னு நினைக்கிறேன், அதுவும் அந்த இடத்துல இருக்குது. அண்ட் தண்ணியெலாம் கூட வந்து ரொம்பவே ரியலாக இருக்கும், நம்ம குதிச்சா கண்டிப்பாக ஈரமாகும். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீட்டில் வந்து தண்ணியில் குதிச்சோம் அப்படின்னா ஒன்றுமே ஆகாது, பட் இந்த வீட்டில் கண்டிப்பாக நம்ம ஈரமாகும். ஹாய் ஆண்டி. ஓகே அண்ட் இப்போ வேறு எந்த சைடு போய் பார்க்குறது? ஓகே இந்த வாட்டர் பிரிட்ஜ் வழியாக போகலாம் கைஸ். ஸோ இது மேலே ஏறி போனோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிறைய சில்லிங் ஸ்பாட் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணுறதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க, அண்ட் ஒரு ஹெலிகாப்டர் அவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி நின்றுட்டுருக்காப்புல, அவர் வந்து காஃபி கொடுத்துட்ருக்காப்புல. ஓகே குடிக்கட்டும். அண்ட் இந்த சைடு வந்து நம்ம என்ட்ரு ஆகணும் இல்லையா, அந்த வழி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துடும். எந்த ஒரு ஏதோ ஒரு இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இது என்ன டோர் எதுவும் இல்லை. ஆல்ரைட் கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறோம். இப்போ இருந்தது வந்து இல்லை, இது ஆக்சுவலாக வந்து பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், கிரவுண்ட் ஒன் அப்படின்னு சொல்லலாம். அதான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், இது கிரவுண்ட் ஒன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து விளையாடுறதுக்கான அந்த கேம்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கேயும் வந்து ஒரு சில்லிங் ஸ்பாட், இங்கே வந்து செடி பூ அதெல்லாம் வந்து இருக்குது. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோஃபா செட் வச்சுருக்காங்க, அண்ட் ஒரு டிவி. இது வந்து ஒரு லிவிங் ஏரியா போல, இது என்னமோ டோர் வேணும் ஓப்பன் ஆகுது. ஓகே ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று வச்சுருக்காங்க கைஸ், பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்குல்ல. ஓகே அங்கே வந்து ஒரு வழி ஒன்று பிளிக் ஆகிட்டுருக்கு, அது வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். இந்த சைட்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே வந்து ஏதோ வாலில் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓ ஓ கைஸ், அங்கே பாருங்களேன் தண்ணி மேலே வந்து அப்படியே பார்க்க முடியும். கீழே ஆக்சுவலாக இன்னொரு ஃப்ளோர் இருக்குது. வா, அப்போ கிரவுண்டில் இன்னொரு ஐட்டி போக முடியும்னு நினைக்கிறேன். அங்கே என்ன ஆச்சு தெரியல, ஏதோ கிளிச் ஒன்று ஆகிட்டுருக்கு. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம், அதாவது ஃப்ராங்க்லின் அண்ட் ஜெனி இருக்கிறதுக்கான ஏரியா அப்படின்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து மைக்கிளோட வீடு, அதனால் மைக்கிள் பசங்களும் வந்து வீட்டுக்கு கீழே இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம வந்து அப்புறமேட்டு போய் பார்க்கலாம். இது என்ன விண்டோவா இல்லை டோரா? ஓகே இது ஆக்சுவலாக வந்து பின்னாடி வரதுக்கான இடம், நம்ம வந்து இப்போ தான் மேலேருந்து இந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். கிரேட், நல்லா இருக்கு. இதோட ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது? ஒரு ரெஸ்ட் ரூம் நம்ம போய் பார்த்தாச்சோ. ஆல்ரைட் கைஸ், ஸோ ரெண்டு டோர் இருக்குது இந்த ரூம்குள்ளே வரத்துக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு ரெண்டு டோர் வச்சுருக்காங்க, இதுதான் வந்து அவங்களோட ரூம் நினைக்கிறேன். ஆமாம், ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேசியோட ரூம். அண்ட் ஸ்டேசி வந்து இந்த இடத்துல படுத்து கிடக்காங்க, உட்காந்து கிடக்காங்க. ஆக்சுவலாக இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காமனான வந்து ஒரு ஒரு அவுட்டர் ஒரு கார்டன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க சில் பண்ணுறதுக்காக. அண்ட் இப்போ வந்து நம்மளோட ஜிம்மி ரூம் போகலாம், இதுதான் வந்து ஜிம்மி ரூம். அப்படியே பக்கத்தில் ஜிமி எங்கே இருக்கான்? ஓகே ஜிமி அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. அவனோட பெட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் டிவி கண்டிப்பாக இருக்குமே. ஓகே டிவி இருக்குது, பட் பைத்தியக்கார பையன் அந்த போஸ்டரை பார்த்து உட்காந்துருக்கான் ஓரவர் கைஸ். அண்ட் இவனுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஷேரிங்கான வந்து ஒரு கார்டன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிம்மிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிசி செட்டப்லாம் வேறு பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது, அண்ட் டோர் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ குயிக்காக வந்து அது உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஓகே இது வந்து ஒரு காலி இடம், அது உள்ள ஒன்றுமே இல்லை கைஸ். லெட்ஸ்கோ வெளியே போகலாம், மறுபடியும் வந்த வழிக்கே போகலாம். இதோடு இன்னும் கீழே போக முடியும்னு நினைக்கிறேன்.
அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இடத்துல ஏதோ வச்சுருக்காங்க. அது வழியாக தான் நம்ம கீழே பார்க்க போகிறோம். மேபி அது வந்து கார் கராஜ் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லாட்டி சேஃப். ஓ ஓ ஆமாம், கார் கராஜ். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா கைஸ், டிரைவேல வந்து வந்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல, ஸோ இதுதான் வழி அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ அந்த டிரைவேலேருந்து வந்தோம் அப்படின்னா வந்து டேரெக்டாக அப்படியே கார் கராஜுக்குள்ளே வரலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் விட்ட வந்து ஒரு ஒரு 6 கார் கலெக்ஷன் அண்ட் ஒரு 2 பைக் வேறு வச்சுருக்காங்க வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இது வந்து கிரவுண்ட் பி. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் மேலே போக முடியாது. இந்த இடத்துல ட்ரவர் இருக்காங்க கைஸ், நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன். இது ஆக்சுவலாக வந்து ஆஹா ஓகே இல்லீகல் ஒர்க்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க கொள்ளையடிக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் சேர்த்து வச்சிருக்காங்க போல். இதோ இந்த இடத்துல நிறைய கேஷ்லாம் இருக்குது அண்ட் லாஸ் ஆண்டோஸோட மேப் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வெப்பன்ஸ் இருக்குது கைஸ். அப்புறம் பெயிண்டிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் வந்து கேஷாக கொட்டி கிடக்கு. அண்ட் நம்ம லஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உட்காந்து ஏதோ அடுத்த ஹெய்ஸ்ட்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஹே ட்ரெவர், ஹாய். ஓகே ட்ரெவர் கண்டுக்க மாட்டான் நினைக்கிறேன். இனி யார் இருப்பா தம்பி? ஓகே இந்த இடத்துல இன்னொரு யாரோ ஒரு பையன் வேறு இருக்கான். அண்ட் சோஃபா இருக்குது சில் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னைப்பர். ஓ ஃப்ராங்க்லின் இந்த இடத்துல. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ எது அடிக்கிறது? ஓகே ஃப்ராங்க்லின் வந்து ஃப்ராங்க்லின் ஃப்ராங்க்லின் அடிக்கிறாங்க கைஸ், நல்லா இருக்குல்ல. ஏய் எந்த பட்டன் அடிக்கிறது? ஓகே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டேட்டா பேஸில் இருக்கனா வந்து அடிக்க மாட்டேன்ட்டான். ஓகே கைஸ், இவனையாவது அடிக்க முடியுமா? அடிக்க முடியாதா? ரொம்ப சந்தோஷம். ஆல்ரைட், ஸோ எனக்கே அது ஷாக்காக இருந்தது. கீழே வந்து ஃப்ராங்க்லின் ட்ரவர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே கைஸ், இதெல்லாம் என்ன பெயிண்டிங் மாதிரி என்னமோ வச்சு பெயிண்ட் மாதிரி என்னமோ வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கார்ஸ்லாம் கூட பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. லைக் அண்ட் ஹைப்பர் ஸ்போர்ட்டோட காப்பி வேறு இருக்குது கைஸ். இப்போ வந்து மறுபடியும் மேலே போகலாம். மேலே வந்து இன்னொரு ஃப்ளோர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது மாடிக்கு போகிற வழி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குயிக்காக அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து மாடியில் இந்த பார்ட்டி பண்ணுற மாதிரி ஏதாவது இடம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மேட் கைஸ் போய் பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு ஏணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக போட்டு வச்சுருக்காங்க. அதில் ஏறி பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவர் ஒன்று வச்சுருக்காங்க. அண்டு வேறு எதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிற மாதிரிலாம் இங்கேயும் வந்து ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஹெலிபேட் வேறு வச்சுருக்காங்க. அண்ட் வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஓ ஏப்பில் விழுந்துட்டான். சரி ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த மொத்த வீடியோமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடு கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஸோ குயிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்டீரியர் வியூ வந்து காமிச்சிடலாம் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ கிரவுண்டு கிரவுண்ட் 1 கிரவுண்ட் 2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்குலாம் ஓ போய் பார்த்தாச்சா? ஓகே எல்லா இடம் சுற்றி பார்த்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட புது மேன்ஷன். மேபி நம்ம அடுத்த வீடியோலேருந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணலாம், மேபி பண்ணலாம், இல்லாட்டி வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்குறது நல்லாயிருக்கு. ஓ இந்த இடத்துல வந்து ஸ்டேர்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ் மேலே போகிறதுக்கு. ஏன்னா இங்கே வந்து ஹெலிபேட் இருக்கு இல்லையா, அதை அக்சஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெட்டி டீப், நல்ல டீப்பாக தான் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீப் கிடையாது. ஏன்னா இது வந்து இதோட முடியுது. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் கராஜ் தான் வரும். ஓகே பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சிட்டி வியூலாம் கூட முன்னாடியே சொன்ன மாதிரி வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோ கைஸ், ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோ வந்து பார்க்குறேன். டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ் கேம் ப்ளே. பை பை, பீஸ் அவுட். அச்சா இங்கே வந்து குதிக்கலாம் போலயே, பாராஷூட்டே இல்லாமல் குதிப்பாண்டா இந்த ஃப்ராங்க்லின். அச்சோ அச்சோ ஃப்ராங்க்லின், ஐம் ஸோ சாரி மேன், நீ குதிச்சிருவேன் நினச்சேன்டா டே. ஓகே இவன் ஆக்சுவலாக வந்து ஒரு புல் தடிக்கு பயல்வான். ஆஸ் யூ கைஸ் நோ போச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. ஓ ஓ ஓ ஓ ஃப்ராங்க்லின் கல்லிலே மண்டை அடைக்க போடு. சூப்பர் மே.